வெல்கம் டு டிஆர்கே பிளாக் இந்த வீடியோவில் என்னோடய புறா கேஜ் சட்டப் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி கேஜ் சட்டை வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னால் முடிஞ்சவருக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக தான் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இடம் கம்மி அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான கேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கு நான் எவ்வளோ செலவழிச்சிருக்கேன் என்னென்ன செலவழிச்சிருக்கேன் எப்படி இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல கேஜ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கேஜ் அதாவது புது கேஜ் இது வந்து கேஜோட ஃப்ரெண்டு வியூ ஸோ இப்படி தான் இருக்கும் முன்னாடி வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இதுக்கு வந்து எந்த ஒரு வேலையாலும் விடலை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கிட்ட நாங்கள் செஞ்சோம் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் தான் இதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி சொல்கிறதுன்னா சாயங்காலம் அந்த ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்டை வச்சு தான் நான் இதெல்லாம் முடித்தேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க ஸோ ஒரு நாள் வேன் ஒரு நாள் அவன் ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நான் முடிச்சிருந்தேன் கல் கல் இந்த இதெல்லாம் ஊன்றுறதுக்கு ஒருத்தந்துருந்தான் ஸோ அந்த சுற்றி தகரம் அந்த மேலே ஆஸ்பாசட்டை இதெல்லாமே போடுறதுக்கு இன்னொரு தந்துருந்தான் ஸோ ரெண்டு பேரை வச்சு நான் இதை எல்லாத்தையுமே முடித்தேன் மற்றபடி எந்த ஒரு சம்பள ஆள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நாங்கள் அப்போ சும்மா சின்ன சின்னதாக கொஞ்சமாக செஞ்சு முடித்தோம் ஸோ அதில் முடித்தால் தான் இது இனிமேல் ஒரு சில விஷயங்கள் இதில் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது எப்படி சொல்கிறதுனா கீழே வந்து இன்னும் நாங்கள் இது வந்து இதெல்லாம் போடலை அதாவது சும்மா தலை மாதிரி போட்டு வச்சுருக்கோம் சிமெண்ட் வச்சு ஸோ சிமெண்ட் வச்சு போடக்கூடாது கீழே வந்து செம்மண் கொஞ்சம் அள்ளி போட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து மேலே உள்ள வியூ டாப் வியூ சுற்றி எனக்கு மரம் இருக்குதுனால மே எனக்கு பிரச்சனை இருக்காது நம்ப அந்த ஹீட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஏன்னா சுற்றி எனக்கு கொய்யா மரம் வேப்பமரம் கருவேப்பில்ல மரம் எல்லா மரமுமே இருக்குது அதனால் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஹீட்டு இப்போ சம்மந்தமாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய கேஜி செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க என்னென்ன நான் வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க நான் அதே டைமில் நான் பேக்ரவுண்டில் நான் சொல்லிடுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கல்லுக்கால் வாங்கியிருக்கேன் ஸோ நாலு கல்லுக்கால் கால் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கார்னரையும் நாலு கழுக்கால் இடையில ஒவ்வொரு கழுகளுக்கும் இடையில ஒவ்வொரு கம்பு இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது வந்து உள்ள இருக்கக்கூடிய செட்டப் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் புறா வந்து நான் உள்ள விடலை ஸோ ஒரு சில புறாக்கள் இருந்துச்சு ஸோ அதனால தான் அந்த எச்சம் அதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேன் ஆனால் அதெல்லாம் இருந்தால் பறக்கும் கொள்ளும் தூசி பறக்கும் அப்படின்றதுனால நம்ம வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுவிட்டேன் ஸோ இனிமேல் தான் ஒவ்வொரு புறாவை நான் கொண்டு வந்து எல்லாமே பண்ணுவேன் அப்போது நான் ஒரு பரவாயில் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் அடுத்த ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு சில பெட்ஸ்லாம் வாங்கி வளர்த்துட்ருக்கேன் ஸோ எல்லாத்தையும் நான் என்னோட மை பெட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோடைய நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் என்னென்ன பெட்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கான செட்டப் அதாவது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாலு கார்னரில் நீங்கள் இன்கேஸ் கட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நாலு கார்னர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு கல் அதுக்கு இடையில் ஒவ்வொரு கம்பு இது எல்லாமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப செலவை வந்து கம்மி பண்ணிட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கலை நான் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் அந்த சுற்றி இருக்கிற தகரம் மேலே இருக்கிற ஆஸ்பாஸ் அட்டை இவ்வளோ தான் நான் காசு கொடுத்து வாங்கினது மற்றபடி எதுவும் காசு கொடுத்து வாங்கலை மற்ற எல்லாமே என்னோடய வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் கட்டினேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களோடய வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் கட்டுங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தை இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த கம்பு வந்து எதுக்காக இந்த ரீப்பர் போட்டிருங்க அப்படின்னா புறாக்கள் வந்து நிற்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா புறா வந்து நின்றுக்கிறோம் ஏன்னால் எல்லா டையத்துலேயும் கூட்டுக்குள்ளே இருக்க முடியாது ஃபேன்சி அப்படின்றப்ப உள்ள வந்து நின்றுக்கிறோம் அந்த அதுக்காக தான் அந்த செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நான் இப்போ எப்படி நான் பண்ணேன் அப்படின்ற சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டிராப் டோர் நான் போடலை ஸோ சும்மா நார்மலான தான் வச்சிருக்கேன் அதாவது புறா வந்து நின்று போகிற மாதிரி பூனை வந்து இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே இல்லை ஜீரோ பர்சன்ட் இல்லை அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேஜிக்கு உள்ளேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது கீழே வந்து நான் ரேக் அந்த பெட்டியை வந்து நான் கீழே வச்சிருக்க மாட்டேன் ஒரு ரெண்டு அடிக்கு மேலே வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வச்சிருப்பேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா எதுவுமே போகிறதுக்கான வாய்ப்பு ஜீரோ பர்சன்ட் கிடையாது ஒருவேளை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஒரு பெருச்சாலியோ இல்லை ஏதோ ஒரு பூச்சியோ பாம்போ ஏதோ போயிடுச்சு அப்படின்னா பிறாக்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் வைக்கிறவங்க ஒரு ரெண்டு அடிக்கு மேலே வச்சுக்கோங்க இன்னொன்று என்னென்னா அந்த தகரம் இருக்கு பாருங்கள் அந்த தகரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு அரை அடிக்கு போயிருக்கு அதனால் பெரிச்சாலையெல்லாம் நோண்டிட்டுலாம் உள்ள வர முடியாது நார்மலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோண்டிட்டு வந்துடும் ஸோ நம்ம தகரம் கீழே வரைக்கும் வச்சுருக்கனால மேக்ஸிமம் நோண்டிட்டு வராது ஸோ இதுதான் என்னோடய வீடு ரெண்டுமே நம்மளோட வீடு தான் ஒன்று தாத்தா வீடு என்னோட எங்களோடய வீடு இதுதான் நம்மளோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த கதவு அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா வலை அந்த வலை வந்து மதுரையில் வாங்கின வலை அது வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க உங்களோட லோக்கல் ஏரியாஸில் பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கும் கூட சொல்லுவாங்க நம்ம மொத்தமாக வாங்கினாலும் பதினோரு ரூபா கிட்டே கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ரோல் வந்து சைடில் கிடக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமா அந்த ரோல் வந்து இந்த கிடக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த ரோல் வந்து பா வாங்கி போட்டிருக்கோம் இது வந்து மூ ரெண்டாயிரத்தி எட்நூறு சில்லரை வந்துச்சு ஸோ அந்த நம்பர் எல்லாமே நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சீப்பான ரேட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கேஜ் செய்கிறக்கான விஷயங்கள் எல்லாமே அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ண போகிறோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் எல்லாமே அந்த கேஜ் எப்படி பண்ணுறது லவ்பேட்ஸ் எப்படி பண்ணுறது கிளிக்கு எப்படி கொண்டு பண்ணுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து போகலான் இருக்கோம் ஸோ அதனால தான் மொத்தமாக வாங்கிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூனை போக முடியாது ஏன்னா ரெண்டே ரெண்டு இன்ஜி தான் இருக்கு இதெல்லாம் போனாலும் அறுத்துடும் மேக்ஸிமம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் கேஜி செஞ்சதுக்கான காரணமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பூனை வந்து நிறையா எனக்கு பிடிச்சிருச்சு அடியாகிடுச்சு புறாக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நான் வந்து மேக்ஸிமம் வந்து கேஜியே பண்ணேன் இல்லை அப்படின்னா அந்த கஜேயே சொல்லப்போனால் பண்ணியிருக்கேன் அப்படியே எனக்கு அந்த கேஜே போதுமானதாக தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கேஜி செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எப்படின்னா நாலு காரணம்லாம் நான் கண்டு பண்ணிட்டேன்பா அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு இடையில வந்து ஒவ்வொரு கம்பு வச்சிட்டேன் அந்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டு மேலே என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஆஸ்பாஸ் சீட்டு நாலு சீட் இருக்கு இல்லையா ஸோ அஞ்சு சீட்டு மொத்தம் வாங்கியிருந்தேன் அதில் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு சீட்டை தான் நான் மேலே போட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா அலாவே தான் இருந்துச்சு எல்லாத்தையும் மேலே போட்டிருக்கேன் ஆஸ்பா சீட் எல்லாத்தையும் மேலே போட்டேன் நாலு சீட்டை அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த தகரத்தை கட்டி வச்சிட்டேன் ஸோ தகரத்தை கட்டும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டாக வச்சு கட்டேன் அதாவது ஒரு தகரத்துக்கும் இன்னொரு தகரத்துக்கும் ஒரு ரெண்டு பல்லாவது இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த தகரதுக்கு கடையில் கூட ஏதாவது போகிறக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் சுற்றி வச்சுக்கோங்க இவர் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னி கண்ணி நாயி சீப்பி பார் கன்னிதான் சொல்லுவாங்கள்ல ஸோ அதுதான் இவர் தான் காவல் உங்கள் வந்து வந்துச்சுன்னா சம்பவத்தை நியூ ட்ராப்பில் ஸோ அதுக்காக காவலுக்காக அதை வச்சிருக்கேன் இந்த கேஜிக்கு எவ்வளோ செலவழிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸோ இந்தளவுக்கு தான் நான் வந்து செலவழிச்சிருக்கேன் ஆஸ்பாஸ் டைக்கு ஷீட்டுக்கு கல்லுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் போட்டுட்டு வந்து மற்ற பொருள் இந்த ஆணி கட்டு கம்பி அந்த வலை அதாவது வலை வந்து நீங்கள் லூஸில் வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன் அரௌண்டு வந்து உங்களுக்கு ஒரு எட்டாயிரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து முடிச்சிடலாம் அதிகபட்சம் நான் சொல்கிறது நான் முடித்தது ஏழாயிரத்துக்குள்ளே முடிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த கம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு எட்டாயிரத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் ஒரு பெஸ்ட்டான கேஜி இந்த கேஜிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுபா கிட்ட வளர்க்கலாம் கண்டிப்பாக வளர்க்கலாம் இதோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அகலம் வந்து பார்த்திங்கன்னா பத்தடி அதாவது அகலம் நீளம் வந்து பத்தடி அகலம் வந்து அடி ஸோ இதில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் சுற்றி வந்து அந்த ஆஸ்பாஸ் அட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒவ்வொரு அடிக்கு வெளியில் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி கேஜ் வந்து எந்த ஒரு அளவுலேயும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால சுற்றி அடிச்சுக்கோங்க மழை தண்ணிலாம் உள்ளே வரவே கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சுற்றி வந்து இவ்வளோ லெழுத்து பச்சிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பொருளை வந்து கம்மி கம்மியாக தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எழுநூற்றி ஐம்பது வரும் எழுநூறு வரும் புது புதுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு வரும் எட்டடி கல் எப்படி தான் கம்மி பண்ணி வாங்கினாலும் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நான் வந்து செகண்டில் தான் வாங்கினேன் கல் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்தான் வாங்கினேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகரலாம் செகண்ட்ல ஆனால் சரிவரான்னு சொல்லிட்டு தகரம் புதுசாக வாங்கிட்டேன் ஆஸ்பாஸ் அட்டையும் த செகண்ட்ல வாங்கணும் அப்படின்னா சரிவரான்னு சொல்லிட்டு அதுவும் இதில் வாங்கிட்டேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கல் வந்து செகண்ட்ல வாங்கிக்கோங்க மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே செகண்டில் வாங்கிக்கோங்க இந்த ரீப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் ரீப்பர்லாம் புதுசு வாங்கணும்னு தேவையில்லை கம்பும் புதுசு வாங்கணும்னு தேவையில்லை இதெல்லாம் செகண்டில் வாங்கிக்கலாம் தகரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிணா புதுசாக வாங்கிக்கோங்க ஸோ எவ்வளோ தான்பா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அடுத்து இந்த லவ் பேர்ட்ஸ் கூடு செய்கிறது எப்படி இந்த மாதிரி கேஜி வீடியோ அதிகமாக போடுவோம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வலை வந்து வாங்கணும் வலை இல்லை தகரம் இந்த மாதிரிலாம் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் வெங்கடேஸ்வரன் நினைக்கிறேன் வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அண்ணனோட கடை நம்பர் நான் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அது வந்து மதுரையில் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ரெகுலர் சர்வீஸில் போட்டு விட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வீட்டிலேயே வந்து கொடுத்துருவாங்க வாடகைலாம் ரொம்ப கம்மி தான் ஸோ அவ்வளோதான்ப்பா வீடியோ வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள் நன்றிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்